பாண்டிச்சேரி பிஜியன்ஸ், நான் உங்கள் தங்கவேலு. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் முக்கியமாக ஒரு சாரியை கேட்டு விரும்புகிறேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி கேட்குறீங்க, என்ன பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்ன இன்னும் போடாமல் இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக முக்கியமாக ஒரு சாரி கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பல ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு தான், வேறு யாருக்கும்ல, சில பல பிரச்சனைகளால் என்னால் வீடியோ போட முடியல கண்டினியூஸாக. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும்ன்றது ஒரு நம்பிக்கையாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வரதே வரோம், கொஞ்சம் புதுசாக நிறைய நண்பர்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் சேல்ஸ் வீடியோவாக வரலான்றதுனால ஒரு சேல்ஸ் வீடியோவில் வந்திருக்கோம். ரொம்பவே முக்கியமான ஃபேன்சி புறாக்கள்லாம் இன்றைக்கி நான் சேல்ஸுக்கு கொடுக்க போகிறேன். 100% ப்ரீடிங் பேர் நிறைய பேர் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 2-3 பேர் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற பேரை மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து எடுத்துங்க. அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பிஜன் அசசரிஸ்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய கஸ்டமர் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் கால் பண்ணி புறாக்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை, கண் வலி, சளி, அம்மா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை கேட்குறீங்க. அந்த நண்பர்கள்லாம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாத்துக்குமான வீடியோ போட்டிருக்கோம், கண்டென்ட் கிடைக்காதனாலையும் வீடியோ போடல, அது ஒரு காரணமும் சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கான வீடியோ அதில் இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன புறா இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ரெகுலராக வெளியில் போயிட்டு வர புறா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைலும் அடங்கும். என்னடா இவன் ஃபேன்டைல வெளியே விட்டு வளர்க்குறான்னு நினைக்காதீங்க. ஃபேன்டைலுடைய முட்டையை நான் சாதா புறாவுக்கு மாற்றி வைக்கும்போது சாதா புறாக்குடைய ஃபேன்டைலும் வளர்ந்து, அதுவும் இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்து வீட்டுக்கு அளவுக்கு பறந்து போயிட்டு வர அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபேன்டைல்கள் தாராளமாக பறந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்ன புறாக்கள் சேலுக்கு இருக்குது, அதோடய ரேட் என்ன, எல்லாமே நான் இப்போ சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம், ரேட்டு சொல்ல மாட்டேன், ரேட்டு வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, புறா தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது சாதா புறாக்கள், சாதா புறாக்கள் பேர் 100 ரூபாய்க்கு, சாரி ஒரு பீஸ் 100 ரூபாய்க்கு தரும், பேர் 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் நம்ம தந்துட்டுருக்கோம் பாண்டிச்சேரியில், சரிங்களா. ஒவ்வொரு ஊருக்கு ரேட்டு மாறுபடும், அதனால தான் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு சில பேருக்கு 250 ரூபான்றது 300 ரூபா கூட விற்கிறாங்க. அதனால் ரேட்டு வந்து நான் இப்போ சொல்ல விரும்பலை. சாதா புறாக்களை பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபேன்டைல், இந்தியன் ஃபேன்டைல், 100% ப்ரீடிங் பேர். நம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில புறாக்கள் 100% ப்ரீடிங் பேர் சொல்லுவோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே கிளச்சி இறக்கி கொண்டு வந்ததுன்னா நம்ம ப்ரீடிங் பேர் சொல்லுவோம், இல்லை இப்போ தான் மிதி வச்சதுன்னா நம்ம ப்ரீடிங் பேர் செட்டில் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மிதி வைக்குதுன்னா ப்ரீடிங் பேர் செட்டில் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளச்சி இறங்கி கிளச்சி இறக்கின வீடியோவும் இருக்குது, அது என்கிட்ட இருக்குது. ஆனால் இது ரொம்ப நேரம் லென்த்து, 6 நிமிஷம் வீடியோன்றதுனால ரொம்ப லென்த்துன்றதுனால கிளச்சி வச்ச வீடியோ போடலை. இது பார்த்திங்கன்னா மோதினா, இது வந்து கிளச்சி வச்சிருந்து சொல்ல முடியாது, ஆல்ரெடி கிளச்சில் தான் இருக்குது, சிக்கோடு தான் இருக்குது, ரெண்டு சிக்கு நல்லா காப்பாற்றி கொண்டு வருது மோதினா. இதுவும் சேல்ஸ் தான், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சேல்ஸ் தான். மோதினா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேர். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எக்கு வச்சு ரெண்டுமே ஃபுல்லாக சூப்பராக காப்பாற்றி கொண்டு வந்து சிக்கியை நல்லா காப்பாற்றி கொண்டு வந்து வெளியே வந்துட்டுருக்கிறது இந்த ஒரு பேர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியன், ஆஸ்திரேலியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளச்சி இறங்கிடுச்சு, இது வந்து அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் இதுவும் 100% ப்ரீடிங் பேர். முக்கியமான புறாக்கள்லாம் நம்ம எப்பவுமே கேஜில் தான் வளர்ப்போம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ கேஜில் இருக்கிறதா நம்ம பார்த்துட்ருக்கோம். கொத்துறவர் வந்து மேலு, கொத்து வாங்குறவர் ஃபீமேலு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேர், இது நல்ல பேர், சூப்பர் பேருங்க, இது உண்மையாலுமே சில நல்ல பேர், நல்லா கரெக்டாக கிளச்சி கொண்டு வந்துட்ருக்கு. இதுவும் 100% ப்ரீடிங் பேர் தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து புக் ஆகிடுச்சிங்க, இது வந்து நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டார், பாகூர்லேருந்து ஒரு நண்பர் வாங்கிட்டார். ஸோ அதனால் இதை வந்து கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூட்டன் ஹெல்மெட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து 100% ப்ரீடிங் பேர், ஆல்ரெடி எக்கில் இருந்தது தான். இப்போ தான் மழை காலத்தில், இப்போ ஒரு புயல் வந்தது இல்லையா, அந்த புயலில் மழை தண்ணி நிறைய பட்டு பட்டு முட்டை வந்து தண்ணியில் மிதங்கிடுச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக, அதனால் முட்டை வீணாயிடுச்சுன்னு தூக்கி எரிஞ்சாச்சு. எப்படின்னு ஒரு 2 வாரம் கேப்பில் எக் வைக்கணும்னு வச்சுங்களேன். அப்படியே என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. இது வந்து சுபாஷ்னு சொல்லுவாங்க, பைலட்டுன்னு சொல்லுவாங்க, போஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பேர், ஆல்ரெடி கிளச்சி இறங்கி வெளியே வந்துருச்சு, இதோட கிளச்சில் 2-3 கிளச்சி எடுத்தாச்சு. இதுவும் 100% ப்ரீடிங் பேர். இப்போ வந்து பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பாண்டிச்சேரியில் என்னுடைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. எப்பவுமே புறா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபேன்டைல் ப்ரீடிங் பேர். இது வரைக்கும் 90% ப்ரீடிங் பேர்னு சொல்லுவோம், இதை 100% சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இது மிதி வச்சிருக்கு, இது வரைக்கும் ஒரு கிளச்சு கூட இறக்கலை, அதனால தான் இது சொல்ல முடியும். இது வந்து அமெரிக்கன் ஃபேன்டைல் சிக்கு,
இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்லி ஒரு கல்லி தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஒரு தடவை கிளச்சி இறக்கிச்சு அமெரிக்கன் ஃபேண்டல் வந்து, அதோட சிக்கி தான் இது ரெண்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையில் நிறையா இருக்குது, மேல் மட்டும் நிறையா இருக்குது. ஃபீமேல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேல் மட்டும் தேவைப்படுச்சுனா கூட என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட ஒரு 15 மேல் கிட்ட தனியாகவே இருக்குது இந்தியன் ஃபேண்டல். ஃபீமேல் கிடைக்காத காரணத்தினால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். யார்கிட்ட இருந்ததுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். அப்படியே கீழே பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேண்டல் அமெரிக்கன் ஃபேண்டல் ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா 90% ப்ரீடிங் பேர், எக்கு வைக்கலன்னும் ஆனால் மிதி மட்டும் வச்சுருக்கு, குச்சி அடிக்கிட்டுருக்கு, ரக்கை எடுத்து கூண்டில் அடிக்கிட்டுருக்கு. அதனால் இது எப்போ எக்கு வைக்கும்னு சரியாக சொல்ல முடியல. ஸோ இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் யாருக்கு புறா வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். இதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்பவே எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. Thank you for watching.